ஹலோ வியூவர்ஸ், இப்போ பார்க்க போகிறது பிரேக்கிங் நியூஸ். இப்போ தமிழகத்தில் இப்போ வந்து பஸ் வந்து ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு நியூஸ் பார்த்தினா வெளியாக இருக்குது. இதனால் நாளை முதல்ல இருந்து பஸ் வந்து நம்ம வந்து நிறுத்தி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்க வந்து இருக்க போகுது. ரொம்ப நாளைக்கு வந்து பஸ் வந்து ஓடாமல் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து பார்த்தினா ஒரு சின்ன தகவல் பார்த்தினா கிடச்சிருக்குது. இதை பார்த்தினா கூடுதல் தகவலை பார்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. வாங்க போய் க்யூக்காக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம், இது மாதிரி வந்து பஸ் வந்து போகாத மாதிரி இப்போ கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு வந்து விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ பஸ்ஸில் வந்து இப்போ வந்து 50% பேர் தான் பஸ்லேயே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிருப்பீங்க, ஆனால் பஸ்ஸு ஃபுல்லாகவே கும்பலாக தான் இருக்கும். யாருமே அந்த ரூல்ஸை வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இதனால் கொரோனா வந்து அதிகமாகுது. இதனால் நம்ம வந்து கண்டிப்பாக பஸ்ஸு வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உத்தரவு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.